அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். நாம் தினமும் பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை சாப்பிட்றோம். அந்த உணவினுடைய தேவையையும் அந்த உணவினுடைய பல்வேறு வகைகளையும் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நாம் எதுக்காக சாப்பிட்ணும், நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா உணவு அவசியம் தேவை. நம்ம வேலை செய்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் தேவையான ஆற்றலை நமக்கு உணவு தான் கொடுக்குறாங்க. நாம் பல வகையான உணவுப் பொருட்களை உணவாக எடுத்துக்கிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள் நம்ம உடலுக்கு ஆற்றலை தருது. நம்ம குடிக்கக்கூடிய பால் நம்ம பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலிமையை கொடுக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய பருப்பு வகைகள், மீன், முட்டை, இறைச்சி இவை எல்லாமே உடலுக்கு வளர்ச்சியை கொடுக்குது. பழங்கள், காய்கறிகள், கொட்டைகள் இவை எல்லாமே நம்ம நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கும் நம்ம உடலை நலமாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது. நாம் உண்ணக்கூடிய ஒவ்வொரு உணவிற்கும் ஒரு தனித்தனியான சுவை உண்டு. முதல்ல அரிசி. அரிசியிலிருந்து இட்லி, சோறு, ஆப்பம், பிட்டு, அரிசி கஞ்சி இந்த உணவுப் பொருள் தயாரிக்கலாம். அடுத்ததாக கோதுமை. கோதுமையிலிருந்து சப்பாத்தி, பூரி, ரொட்டி, தோசை இந்த உணவுப் பொருட்கள் தயாரிக்கலாம். அடுத்ததாக மீன். மீன்லேருந்து வறுவல், பிட்டு, குழம்பு இந்த உணவு வகைகள் செய்யலாம். நாம் உணவை தவிர பிற தின்பண்டங்கள்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பேர் நொறுக்கு தீனிகள். அந்த நொறுக்கு தீனிகளையும் நம்ம சத்தானதாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. அதை தவிர பர்கர், கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இது மாதிரியான நொறுக்கு தீனிகளை நம்ம தவிர்க்கிறது நம்ம உடலுக்கு மிக மிக நல்லது. முளை கட்டிய தானியங்கள், இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதை எளிய முறையில் நம்ம வீடுகள்லேயே தயாரித்து நம்ம சாப்பிட்லாம். இதை தவிர கீரை வகைகள். கீரை வகைகளை வாரத்துக்கு இரு தடவை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. உணவே மருந்து. சத்தான உணவு உண்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.